எல்லாம் சரியா இருக்கு. போற வழியில கேட்டரிங் அட்வான்ஸ் கொடுக்கணும், பணத்தை எடுத்து வச்சுக்கோ. ஏங்க அந்த கேட்டரிங் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. என் பொண்ணுக்கு சேவை வேற யாருக்கு சேவை போறா, எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்துக்கிட்டு. நான் உன்னை லவ் பண்றேன், நீயும் டக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. வெயிட் பண்றேன். எனக்கு எப்போ ஓகே சொல்வேன்? என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னு தெரியலையே. காதல மாத்தல, அப்ப காதல்ல மாட்டிட்டாங்க. என்ன மாட்டிட்டாங்க? அதான் உங்க கண்ணிலே தெரியுது. என்ன தெரியுது? உங்க கண்ணுல அவனை பார்த்த மயக்கம் தெரியுது. உங்க மோதிரத்தை கரெக்டா அவன் வந்துட்டான்னு தெரியுது. போய் வேலையை பாருங்க, டார்ச்சர் பண்ணிட்டு. ஏன் பாப்பா இந்த ஆண்டிக்கு வேற டைலாக்கே தெரியாதா? அதெல்லாம் அதுக்கு தானே அந்த பெரிய மேஜிக் எப்ப பண்ணுவேன். சித்தார்த் உங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டானா? இல்லையே, அவனும் ஃப்ரெண்ட் ஆகட்டும், அப்புறமா பண்றேன். ஓகே ஓகே. கண்ணில் தெரிஞ்சது இப்ப மூஞ்சிலையும் தெரியுது. நீங்க அவனை லவ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, ஓய் செல்ஃபி எப்போ ஓகே சொல்வேன்? இந்த பாரு நான் டியூட்டியில் இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. அப்போ ஓகே, ஈவினிங் பஸ்ஸில் மீட் பண்ணலாம். நான் வர மாட்டேன். நான் வர்றேன், நம்ம மீட் பண்ணுறோம். பாய். ஹலோ ஹலோ, ஐ லவ் யூ. ஹா, ஐ லவ் யூ. போவாளா மாட்டாளா? ஐ தலை, அப்ப கண்டிப்பா போவா. எஸ். இங்க என்ன பண்றீங்க? அது டியூட்டி முடிஞ்சிச்சா, அது எங்க போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர், கொஞ்சம் வேலை இருக்கு, என் கூட பஸ்ல வாங்க. பஸ்லயா? ஐ ஐயோ வர முடியாது, எனக்கு வேற வேலை இருக்கு. வேற என்ன வேலை? அது டக்குன்னு கிட்ட எப்படி போய் சொல்றது? சீரியல் பார்க்கணும். வாணி ராணி டபுள் ஆக்ஷன். இன்னைக்கு வாணி இல்ல ராணியா மாதிரி போக வேண்டிய கட்டம், அது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கங்க டாக்டர். செல்ல குட்டியா, நீங்க முதல்ல பஸ்ல போவீங்களா? நான் எப்போ வருவேன் எப்படி வருவேனே தெரியாதான், ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேனா? என்ன சொன்னா கேட்க மாட்டீங்க? வாங்க. எங்க போற? கையை பிடிச்சு இழுக்குறாங்க. ஐயோ எங்க நான் போறேங்க. எதுக்கு போறீங்க? வர்றதுக்கு தான். எங்க ஸ்டாப்பிங் வந்துருச்சுங்க, அவ இருக்கானான்னு பார்த்துட்டே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேங்க. சும்மா இருங்க. அந்த சுண்டல் கடை தானே, சுண்டல் சூப்பரா இருக்கும். நான் போய் ஆளுக்கு ஒரு பொட்டலம் வாங்கிட்டு வரேன். மாங்காலாம் நிறைய போட்டு. ஐயா வேணாம், சும்மா உட்காருங்க. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஒரு கண்ணு நீதான் நர்சு பொண்ணு. இந்த பஸ்ல ரெண்டே ரெண்டு தான் அழகு. ஒன்னு இந்த ரோஸ், இன்னொன்னு பேசு. இவ்வளவு அழகு நான் பார்த்ததே இல்லை. ஐ லவ் யூ. இட்ஸ் ஃபார் கிஃப்டிங் கம் டு டேட்டிங். டேய் பாப்பா குஞ்சு, வாட் வாலண்டியரா வந்து சிக்கனத்துக்கு தேங்க்ஸ் டா. நாசிக்கண்ணா எதுக்கு? ஏய் பொம்பள பக்கி, ஏய் இருங்க, அடிங்க பொண்ணு நிமியா. டேய் நான் கடவுள் ராஜேந்திரா, என்னை எப்படியாவது காப்பாத்துறா. ப்ளீஸ் ரா, சீக்கிரம் வாடா டேய். அப்ப நம்மள தொத்துறியா? நம்ம தொத்துவோம். நீ ஜவுளி கடைக்குள்ள போனா விட மாட்டேன்டி. அடங்க தலைவா, எப்படி இருக்கீங்க? ஏய் நில்லு. எக்ஸ்கியூஸ் மீ பாட்டிமா, வழி விடுமா. போம் தாத்தா. ஆச்சனே. மூஞ்சே பாரு. செமையா இருக்கு. டேய் அத நான் கேரட் சொன்னங்க. ஏய் நில்லு. அம்மா யா மூஞ்சே பார்த்தா சேட்டு மாதிரி இருக்குது. பவுடர் போடுங்க. ஒரு நாள் பொம்பளை வேஷம் போட எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த பொம்பளைங்க எல்லாம் எப்படிதான் டெய்லி பொம்பளை வேஷம் போடுறாங்களோ. சரி மொட்டை பொறுக்கி வெளுத்து போடுவேன். ஒழுங்க வண்டி வண்டி ஓட்டுற. டேய் நாளைக்கு பெரியவியா காலையில போடுவோம். நீ மட்டும் போ. உனக்கு தான் உசாராச்சுல, கண்ணாடி நான் போட்டுக்கிறேன்டா. ஓய் செல்ஃபி. அப்புறம் எப்போ ஓகே சொல்வே? கொஞ்சம் அப்படி போய் உட்காருறியா? அப்படி போய் உட்காந்தா ஓகே சொல்லுவியா? ஓகே இப்போ சொல். ஊர்ல உனக்கு வேற பொண்ணே இல்லையா? இல்லை யாரும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? எதுக்கு ஏன் பின்னாடி சுத்துற? இவ்வளோ ஹைட்டா ஒயிட்டா காவியாங்கிற பேரோட எங்க ஊர்ல எந்த பொண்ணும் இல்லை. அதுவும் இல்லாமல் எந்த பொண்ணும் நான் சொன்ன பஸ்ல வந்ததும் இல்லை. 23 வருஷமா உங்கள் பின்னாடி யாரும் வராமல் லவ்வும் பண்ணாமல் உங்களை சிங்கிளாகவே விட்டு வச்சுருக்காங்கன்னா நமக்குள்ளேயும் ஒரு பஸ்ஸு ஓடுதுங்க. யார் சொன்னா நான் சிங்கிள்னு? எனக்கு ஆல்ரெடி நிச்சயம் ஆயிடுச்சு. தெரியுமே தெரியுமா? எனக்கு அடுத்த மாசம் 2ஆம் தேதி கல்யாணம். தட் ஆல்சோ நோயா கிறுக்கு பிடிச்சிருக்கா உனக்கு? எல்லாம் தெரியும்ல. அப்புறம் என்ன விட்டு இனிமே இந்த மாதிரி என் பின்னாடி சுத்துறது, ஃபோன் பண்ணுறது, விசில் அடிக்கிறது இதெல்லாம் வச்சுக்காது. புரியுதா? இனிமே என் பின்னாடி வரமாட்டால. நான் விசில் அடிச்சா நீ இப்படி திரும்பி பார்க்காம இரு. நான் உன் பின்னாடி வராம இருக்கேன்.